வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சோளத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சோளத்தில் அடங்கியிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் சோளம் அரிசியை விட பல மடங்கு சத்துக்களை கொண்ட ஒரு உணவுப் பொருள் சோளத்தில் உடலுக்கு தேவையான புரதச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் கொழுப்புச்சத்து நார் சத்து மாவு சத்து விட்டமின் பி கரோட்டின் தயாமின் ரிஃபோஃப்ளோவின் நியாசின் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் விட்டமின் ஏ விட்டமின் இ அஸ்கார்பிக் அமிலம் எல்லாம் அடங்கியிருக்கு ஸோ இந்த சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதால என்னென்ன விதமான நோய்களை சோளம் உங்களை உடலுக்கு குணப்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களையும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது சோளம் வெள்ளை சோளத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் அதாவது நார்சத்து ரத்தத்தை சுத்தப்படுத்த இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது இதனால ரத்தம் உங்களுக்கு சுத்தமாகவும் கொழுப்பு இல்லாமலும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மாரடைப்பு வராமல் தடுக்கப்படுவதற்கு மாரடைப்பை குணப்படுத்தி இதய ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்துவதற்கு வெள்ளை சோளம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் எலும்புகள் பலம் படும் நீங்க வெள்ளை வெள்ளை சோளத்தை நீங்க சாப்பிடும் போது ஸோ வெள்ளை சோளத்தில் இருக்கக்கூடிய சத்து மற்றும் புரதச்சத்து எலும்புகளை வலுவடைய செய்து வெள்ளை சோளம் வயது முதிர்வால ஏற்படக்கூடிய நாள்பட்ட மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகவும் ஏற்றது ஏன் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து குணப்படுத்தும் பெறுவதோடு எலும்பு வலுப்பெறுவதோடு சரி செய்யப்படும் அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் போன்ற மூட்டு சார்ந்த எலும்புகள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமலும் தடுக்கப்படும் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கும் உங்களுடைய ரத்தத்தில் நீங்க சோளத்தை எடுத்துக்கிட்டீங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தினமும் இந்த வெள்ளை சோளத்தை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நல்ல பலனை வந்து பெறலாம் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரித்து விடாமல் பாதுகாக்குது இதனால் உடல் எடை குறைஞ்சி சர்க்கரையுடைய அளவை கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் வெள்ளை சோழத்தை நீங்க எடுத்துக்கலாம் அலர்ஜியை தடுக்கும் அதாவது ஒவ்வாமையை தடுக்கும் வெள்ளை சோளம் நீண்ட தூரம் பயணம் செய்பவர்களுக்கு அலர்ஜி வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடலில் வேர்வை அதிகம் தங்குவதால் சர்மம் பாதிப்புக்குள்ளாவதாலும் ஒவ்வாமை வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படும் ஸோ இது அதிக எரிச்சலுடன் கூடிய அரிப்பு மற்றும் தோல் குறிப்பிட்ட இடத்துல உறிந்து சிவந்து நிறமாக காணப்படும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெள்ளை சோளத்தை தினசரி சேர்த்து கொண்டாங்க அப்படின்னா இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் தடுக்கப்படுகிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி ப்ராப்ளம் அதாவது ஒவ்வாமை தடுக்கிறதுக்கு வெள்ளை சோளத்தை எடுத்துக்கோங்க செரிமானத்திற்கு ஏற்றது வெள்ளை சோளம் சோளத்தை அதிகமான நார் சத்தும் மற்றும் மாவு இருக்கிறதால உணவை விரைவில் அடைய வைக்குது வெள்ளை சோளம் தசை வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு உடலடியை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறவங்களா கண்டிப்பா இந்த வெள்ளை சோளத்தை எடுத்துக்கோங்க எந்த விதமான சைடு ஈஸியாக உடல் நீங்கள் ரொம்பவே குயிக்காக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் இந்த வெள்ளை சோளத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவு மண்டலத்தை சுத்தம் செய்வதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது செரிமானத்திற்கு ஏற்றது அதனால தான் அந்த வெள்ளை சோளம் இது நீங்கள் சாப்பிடும்போது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் உடலை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் வெள்ளை சோளத்தை எடுத்துக்கலாம் வெள்ளை சோளத்தில் தேவையான மினரல்ஸ் இரும்பு சத்து மெக்னீசியம் கால்சியம் மற்றும் காப்பு சத்துக்களாக இருக்கிறதால உடல் சுழற்சி முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினுடைய விளைவுகளை தானாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வெள்ளை சோளத்துக்கு இருக்குது உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியை தந்து உடலை வலு

அளவு நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு இதனால வயிற்று வலி உடல் சோர்வு போன்ற ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம் பல உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்க குணப்படுத்திக்கலாம் பல விதமா சீசனை அட்டேக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நீங்க வராமல் தருத்துக்கலாம் உங்களுடைய உடைய ஆற்றலை அதாவது எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது வெள்ளை சோளம் உடல் அதிகம் சோர்வடையாமல் இந்த வெள்ளை சோளம் உங்களை பாதுகாக்கும் உடலுக்கு தேவையான சக்தியை தந்து உங்களுடைய உடலை பலப்படுத்தும் உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து குறையாமல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த வெள்ளை சோளம் ஸோ காலை உணவாக நீங்கள் வெள்ளை சோளத்தை எடுத்துக்கொள்வது நல்லது உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை முதல் மாலை வரைக்கும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யும் போது சோர்ந்து போகாமல் இருக்கலாம் குறைந்த ரத்த அழுத்தத்தை சரி செய்யுது அதாவது லோ பிபின்னு சொல்லுவோம் லோ ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெள்ளை சோளத்தை எடுத்துக்கலாம் குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்படாமல் வெள்ளை சோளம் குறைந்த ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்டு மயக்கம் அலர்ஜி போன்ற வெள்ளம் ஏற்படாமல் இருக்கும் பிளட்டில் வந்து இந்த பிபி ப்ராப்ளத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளை சோளத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க பார்த்தீங்களா மக்களே வெள்ளை சோளத்துடைய ஆரோக்கியமாக மருத்துவ என்ன பற்றி இந்த பதிவில் நீங்க பார்த்துருப்பீங்க சோளத்தை நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் சரி விகித அளவில் அப்பப்போ நீங்க சேர்த்துக்கோங்க அதில் கூடிய மருத்துவங்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நலமூட வாழ்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களை